படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பட் டூ கோஸ் நான் வெயிட்டிங் வெயிட்டிங் ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. டாம் க்ரூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாரு. Mission Impossible Dead Reckoning. அந்த மாதிரி ப்ளஸ் தான் போகும். ஏன்னா அடுத்த பார்ட்டுக்கு வேறு இப்போ ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்க. ஸோ வெயிட்டிங் வெயிட்டிங் ஃபஸ்ட்டே தான் ப்ரோ. லாஸ்ட் கிளைமேக்ஸ் அந்த மீன்ஸ் ட்ரெயின் சீனு மேசிவாக இருந்தது. அந்த ஒரு நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம், ஒரு ப்ரோமோ மாதிரி இருக்கும், அந்த கிளிஃப்லேருந்து ஃப்ளை பண்ணுற மாதிரி அது நல்லா இருக்கும். இல்லை இல்லை, கரெக்டாக பிளாட்ஃபார்ம் இன்செஷன் ஆக்ஷன் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும். எங்கேயும் போடிக்கும் செகண்ட் ஹாஃப்க்கு லீடு மாதிரி வச்சு ஸ்டண்ட்டு சூப்பராக அந்த வினேஸ் லோஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கடைசி ட்ரெயின் ஸ்டண்ட் ரெண்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் லோஸ் ஸ்டண்ட் அதுவும் செம்மையாக இருக்கும். அந்த ரோட்டில் நல்லா இருந்துச்சு ரெஸ்பான்ஸாக, சூப்பராக கொண்டு போயிருந்தோம். எல்லாமே நல்லா நல்லா இருந்தது. ட்ரைலர்லேயே காமிச்சிருப்பாங்களே அந்த ஜம்ப் தான் செம்மையாக இருந்தது. அந்த ஜம்ப்காக தான் எல்லாரும் அதை அந்த ஜம்ப்காக ஒரு பில்டப் ஒரு சீன் வச்சுருந்தாங்க. ஹாஃப் அன் ஹவராக கிட்டத்தட்ட அந்த ஜம்ப்கான பில்டப்பே ஓடிட்டு இருந்தது. கடைசியாக அது மியூசிக் அதே தான் செம்மையாக தான் இருக்கும். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மைனஸ்ன்றது எதுவும் இல்லை, பட் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் டாம் க்ரூஸ் தான் ப்ளஸ். லேக் லேக் கொஞ்சம் இருக்குது, பட் நல்லா இருந்துச்சு. ஃபோர் அடிக்கல படத்தில் ஃபுல்லாக ஸ்டண்ட் தானே. என்ன சொல்கிறது, படம் ஃபுல்லாகவே ஒரு ஆசிவான சீன்ஸ் தான் ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் எலாங்கேட்டட் சீன் மாதிரி தெரியுது எல்லாமே. பாதி உங்களுக்கு படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே வந்து ஃபைட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் வர மாதிரியான மேசிவ் சீன்ஸ் தான் இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, நல்லா கிரிப்பிங்காக இருந்துச்சு. எல்லாம் நார்மலாக மிஷின் இம்பாசிபிளோட ஸ்டோரிஸ் மாதிரியாக தான். ஆனால் வந்து இந்த தடவை ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பார்ட் டூக்கு நல்ல லீடு கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கும். அந்த லாஸ்ட் சீன் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த லாஸ்ட் சீன் தான் அந்த ட்ரெயின் சீன் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. இல்லை ப்ரோ, படம் ஃபுல்லாகவே செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஆ இல்லை ப்ரோ, படம் ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக ப்ரோ. இல்லை ப்ரோ, அங்கங்கே ஃபுல்லாக கூஸ் பம்ப் சீன்ஸ் தான் ப்ரோ படம் ஃபுல்லாக. சொல்கிற அதான் ஜேம்ஸ் பாண்ட், இது ஒரு நார்மலாக ஜேம்ஸ் பாண்டோட ஒரு வைப் எனக்கு வந்து கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தே சொல்லியிருந்தாங்க மிஷின் இம்பாசிபிள் வந்து அவங்களுக்குலாம் மிஷின் இம்பாசிபிள், பட் நமக்கு இது நார்மல் மண்டே அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் அவங்களுக்கு செம்மையாக எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் அந்த மிஷின் இம்பாசிபிளுக்கு உண்டான மியூசிக் இருந்தது கரெக்டாக. அது நம்மளை கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற மாதிரியே தான் ஓடிக்கிட்டு இருந்து. சரி, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் லென்த்து தான் ஜி மைனஸ் படத்தில். ஏன்னா 3 மணி நேரன்றது வந்து உட்காந்து பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஸோ ப்ளஸ்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் பயங்கர ப்ளஸ். நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். டாம் க்ரூஸ் ஃபேன்ஸ் மிஷின் பாசிபிள் அவங்க பார்த்தவங்க ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். மற்றபடி வந்து நார்மல் ஆடியன்ஸுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அது கொஞ்சம் நல்ல கான்செப்ட் எடுத்திருக்காங்க. கூட வந்த கேஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லா இருக்குது. ஸோ இந்த படம் நல்லா ஹிட் ஆகும் நம்ம. இல்லை அதான் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் தான் மெயின். இதில் அந்த ப்ரீ கிளைமேக்ஸு கிளைமேக்ஸ் சீன்ஸ் வந்து நல்லா எஃபர்ட் எடுத்து பண்ணுறாங்க. அதை டாம் குரூஸோட எல்லா படம் பார்த்தனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து எல்லாமே ஆக்ஷனை பண்ணுவார். அவர் வயசான மாதிரியே தெரியாது, அவர் இன்னும் 30-25 வயசு அந்த மாதிரி தான் இருக்காரு. 61 வயசு ஆகிற மாதிரியே தெரியாது அவர் அவர் அந்த மாதிரி தான். அதான் எஃபர்ட் நல்லா எடுத்து பண்ணுறாங்க. கேமரா ஒர்க்கு சில ஆங்கிள்ஸ்லலாம் ரொம்ப ஷார்ட்டான சின்ன இடங்கள்லாம் நிறைய ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பண்ணுறாங்க. டனல், ஒரு டனலுக்குள்ளே அதுக்கப்புறம் ஒரு இடுக்குக்குள்ளே அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஷாட் எடுக்கிறது. டெக்னிக்கலாக எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டமான ஷாட். அந்த இடத்துலலாம் போய் கேமரா இருக்கும் நல்லா. அந்த டெக்னீஷியன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நல்லா எடுத்துருக்காங்க. அந்த இடத்துல மைனஸ் ப்ளஸ் மைனஸ்லாம் சொல்ல முடியாது. லேக்லாம் லைட்டாக, அது ரொம்ப லேக்னு சொல்ல முடியாது. சும்மா டைலாக் வந்தால் அது லேக்னு சொல்ல முடியாது. இல்லை நல்லா தான் கொண்டு போயிருந்தேன், சஸ்பென்ஸாக கொண்டு போயிருந்தேன். க்ரௌண்ட்ஸ் பார்த்தா நல்லா சஸ்பென்ஸாக இருந்துச்சு. மியூசிக்லாம் மியூசிக்லாம் ஒர்த்தாக இருந்துச்சு.
இந்த படம் வந்து நல்லா ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஐமேக்ஸ் அந்த மாதிரி இதில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஓடிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி படம் வந்து நல்லா நல்ல பெரிய தியேட்டர் நல்லா இருக்குது. இல்லை இல்லை இது கண்டினியூ, ஆனால் தனியார் பார்ட்டாக பார்த்தாலும் புரியும். ஆனால் அது ஒரு கண்டினியூஷனாக பார்த்தாங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் இருக்குல்ல அந்த படத்தில், அதுக்கு ஒரு கண்டினியூஷனுக்கு இது. இந்த படம் தனியாக பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்டோரி, இந்த படத்தோட ஸ்டோரி புரியும். பட் அந்த கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் படத்துலேருந்து வர கேரக்டர்ஸ் இருப்பாங்க நிறையா. ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸான மூவிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவாக புரியும். ஆனால் அந்த ஸ்டோரி வந்து இது ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். செகண்ட் அடுத்த பார்ட்டில் தான் கண்டினியூஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. 8.5 ரேட்டிங்னா ஒரு 9 கொடுக்கும் ப்ரோ. 9 out of 10. சின்ன சேனலுக்கு உங்கள் பொன்னான கையை வந்து அந்த பெல்லில் தட்டியிருந்தேன்.